Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா கேரட் சாதம். குழந்தைங்க வந்து இப்பெல்லாம் வந்து வெரைட்டி ரைஸ் தான் வந்துட்டு அதிகமாக ஆசைப்படுறாங்க. நம்ம வந்து தக்காளி சாதம், புளி சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி தான் அடிக்கடி செஞ்சு கொடுப்போம். ஒரு சேஞ்சுக்காக கேரட் சாதம் செய்யலாம். இது வந்து நம்ம அதிகமான பொருள்லாம் யூஸ் பண்ணி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் இருக்க கொஞ்சம் பொருளை மட்டும் யூஸ் பண்ணி அதே சமயம் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வாங்க, ஒரு பாத்திரத்தில் 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஒரு 4-5 பூண்டை வந்து இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இஞ்சி சேர்க்கக்கூடாது, இதுக்கு வந்து வெறும் பூண்டை மட்டும் ஒரு 4-5 பூண்டை இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை நீள் வாக்கில் கீறி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போதே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கேரட் சேர்த்துக்க போகிறோம். கேரட் வந்து நான் துருவி தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து என் பொண்ணுக்கு மட்டும்தான் லஞ்சுக்கு செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக தான் செய்கிறேன். கலருக்காக லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் எதுவுமே சேர்க்கலை. கேரட்டை வந்து துருவி சேர்த்ததுனால சீக்கிரமாகவே வெந்திருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருந்த ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். சாதம் வந்து உப்பு போட்டு வடித்ததுனால நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ நல்லா இந்த கேரட் வந்து இந்த சாதத்தில் மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. இது கூடவே நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா ஒரு கிளறு கலர்னதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அவ்வளோதாங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான, சிம்பிளான, டேஸ்டியான கேரட் சாதம் வந்துட்டு தயாராகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உரப்பெல்லாம் இருக்காது, குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக 5 மினிட்ஸ் வேலை தான். நம்ம வந்துட்டு எப்பவும் தயிர் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் அந்த மாதிரிலாம் செய்யாமல் இந்த மாதிரி ஈஸியாக கேரட் சாதம் செஞ்சு கொடுங்க. இதுக்கு வந்துட்டு 65 வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த காலிஃப்ளவர் 65, அப்புறம் உருளைக்கிழங்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.